கடகராசி அன்பர்களுக்கு 2023 ஆகஸ்ட் மாத ராசி பலன். கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பொதுவாக கடகம் அப்படின்னாவே அந்த ராசிநாதன் சந்திரன், சந்திரனுங்கிறது தாயை குறிக்கக்கூடியது. அது பௌர்ணமி அமைப்பில் இருக்குது. பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு பேர் ஓடிக்கிட்டு இருக்குது. அஷ்டமச்சனி இருந்தாலும் ஒளி கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற அமைப்பினால அந்த பார்வை படங்கிறது முக்கியம். இல்லை, ராசியில் சுக்கிரன் உட்காந்துருக்கார், இன்னொரு ஒரு ஒளி கிரகம் உட்காந்துட்டுருக்காரு. அதனால் மனம் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. கடகராசி அப்படின்னாவே தாயுள்ளம் கொண்டவர்கள் தான் கடகராசி. இந்த ராசிக்கு யாருமே பகை கிடையாது, எல்லாத்தையுமே நட்பாகவே நினைக்கக்கூடியவங்க. நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்கள் எல்லாருக்குமே விரோதமாக பார்க்க மாட்டீங்க. மற்றவர் யாரையுமே விரோதமாக பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்களை விரோதமாக பார்த்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அந்த அமைப்பில் இப்போ நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது உட்காந்துருக்கிறார். நம்ம இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது 3ஆம் இடத்துலேருந்து தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கோம். சில துணிச்சினான சில செயல்கள் நீங்கள் வந்து படித்த இளம் வயதில் உள்ள படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் வெளியில் இந்த ராசிக்காரங்க எல்லாமே உயர்கல்விக்கு வெளியூரில் இருப்பீங்க. இளைஞர்கள் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராசி நண்பர்கள் எல்லாமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெளியூரில் இருப்பீங்க. ஏன்னா அஷ்டமச்சனை அப்படின்னா வெளி இடத்துக்கு நவத்தும் வெளியூருக்கு நவத்தும் குறைஞ்சது 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காலேஜ்லேயும் மற்ற அமைப்புலேயும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க. அப்பப்பப்போ சில உடல் உபாதைகள் ஏற்படும். அதாவது உடலில் சின்ன நோயை உண்டு பண்ணி அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, நோயை உண்டு பண்ணி அந்த உங்களுக்கு படிப்புக்கு அது குறுக்கீடாக இருக்கக்கூடிய அமைப்பு, பயணத்துக்கு குறுக்கீடாக இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படியே மனச்சோர்வு, உடல் தளர்ச்சி, இது எல்லாமே இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பொதுவாக இது எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒன்று தான் அஷ்டமச்சனி நடக்கும்போது. ஆக ராசிநாதன் இன்றைக்கி சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் உட்காந்துட்டுருக்கிற இந்த மாதத்தில் ஒரு 2 தரம் பௌர்ணமி அமைப்பில் அது வரும். ஒரு தரம் பௌர்ணமின்னு வந்துட்டாவே சில பிரகாசமான அமைப்பு நடக்கும். ரெண்டாவது அந்த ராசியில் சுக்கரன் அமர்ந்தது ஒரு சுறுசுறுப்பான ஒரு இயக்கம் அப்படின்னே சொல்லி சொல்கிறேன். இந்த சுக்கரன் அங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாதம் பூராவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே நீங்கள் இருப்பீங்க. அப்போ தொழில் அமைப்பு எப்படி இருக்கும், படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுடைய அமைப்பு இருக்கும், திருமணத்தை எதிர்நோக்கி கேட்டிருக்கிறவங்களுடைய திருமணம் நடக்குமா, அஷ்டமச்சனி ஆலோசனையில் திருமணம் பண்ணலாம், ஆனால் சுபத்துவம் ஒரு வரி வருது. திசாநாதன் உங்களுக்கு குருவோ சுக்கரனோ இல்லை பல பௌர்ணமி சந்திரனோ இல்லை தனித்த புதனுடைய அமைப்புலேயோ ஒரு திசை நடந்துச்சுன்னா பிறப்பு ஜாதக பிறந்த ஜாதகத்தில் அஷ்டமச்சனி பெரிய பாதிப்பு அங்கே கொடுக்காது. ராசிநாதன் ராசியில் சுக்கரன் உட்காந்துருக்கிறதுனால திசாபுத்தி சாதகமாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சாதகமாகவும், திசாபுத்தி பாதகமாக இருக்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பாதகமாகவும் நடக்குங்கிறது தான் எங்கள் ஜோதிடம் தருகின்ற ஒரு தகவல். அரசு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் வேலை சுமை அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை 4 பேர்த்து வேலையை உன் தலையில் உங்கள் மேலேயே அதை வைப்பாங்க. அது வச்சாலுமே நீங்கள் செய்ய தயாராக இருப்பீங்க. இந்த அதுதான் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, தசாபுத்தி அமைப்பில் தான் சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன். ராசி பலன்களில் என்ன, உங்கள் மனம் எப்படி செயல்பட்டுருக்கிறத மட்டும்தான் அங்கே சொல்லணும். மனம் வந்து உளைச்சலோட செயல்படுதா இல்லை மனம் தெளிவாக செயல்படுதா அப்படிங்கிறது. இந்த மாதம் கொஞ்சம் மனம் தெளிவாக தான் செயல்படுவீங்க. நீங்கள் இதில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறீங்கன்னா எவன் வேலை செய்கிறான் எவன் ஏமாத்துறான். நீங்கள் தொழில் நடத்துவராக இருந்தால் முதலாளியாக இருந்தால் எவன் வேலை செய்கிறான் எவன் ஏமாத்துறான். இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஏமாத்துறவனை இது வரைக்கும் நல்லவனாக நினச்சிட்டு இருப்பீங்க, நல்லா தொழில் பண்ணுறான் உழைக்கிறான் கஷ்டப்படுறான் நீங்கள் நினைப்பீங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள சொல்ல வரேன், ஏமாத்துறவனை நீங்கள் நல்லவன் நினைப்பீங்க, கஷ்டப்பட்டு உழைப்பான் அவனை பார்த்தா எதை ஏமாத்திட்டு தெரியுறான்னு உங்கள் கண்ணோடத்துக்கு கொண்டு வரும். ஆக வந்து சில விஷயங்களை நுணுக்கமாக கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்த நீங்கள் இப்போ நுணுக்கமாக தெளிவாக கண்டு, ஏன்னா மனம் வந்து தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் லக்னம். இன்றைக்கி ராசியில் சுக்கரன் கடகத்தில் சுக்கரனே இருக்கார், மனம் தெளிவாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் தப்பு பண்ணுறான் எவன் ஏமாத்துறான் இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. இதை ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சரராசி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு தசாபுத்தி அமைப்பு நல்லா ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க வெளிநாட்டு யோகமாக கொடுக்கும். ஏன்னா சரராசியில் உட்காந்து கிரகங்கள் திசை நடத்தினா பிறப்பு ஜாதகத்தில் அவங்க வெளிநாடு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இங்கே உண்டு இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அரசு வேலை இதை நோக்கி இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு. அரசு வேலைங்கிறது மிக முக்கியமான ஒன்று இல்லையா.
அரசு வேலைங்கிறது மிக முக்கியமான ஒன்றுன்னு ஏன் சொல்ல வரேன், இன்றைக்கி ரெண்டில் சூரியன் சனி பார்வை இருந்தாலும் கூட சந்திராதியோகங்கிற ஒரு அமைப்பில் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த பௌர்ணமி சந்திரன் இந்த மாதம் அதேகமாக 28-29 உங்களுக்கு அந்த பௌர்ணமி யோகம் வரும்போது உங்களுக்கு அந்த சில தடங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அஷ்டமச்சி நடந்தாலும் வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சில வரக்கூடிய வரவு செலவுகள் உங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருந்து மாட்டிகிட்டு அந்த பணம் கையில் வரல, ஒருத்தன் சுத்தமாகவே பொய்ய சொல்லி ஏமாற்றி அதான் எனக்கு கொடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி 8 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு போயிட்டோன்னா அந்த பணம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணமாக தான் கண்டிப்பாக வரும் இந்த அஷ்டமச்சனியில். அதேமாரி தொழிலில் வந்து நாம் போட்டு முதலீடுகள் நம்ம முதல் பணம் எல்லாமே வேறு இடத்துல போய் சிக்கிக்குச்சு, இன்னும் அதுலேருந்து இல்லை அதுலேருந்து அது ரிலீஃப் ஆகலை. கான்ட்ராக்ட் செய்கிறவங்களாம் தான் நம்ம பணம் டெபாசிட் ஆகி போய் பணம் அது ரிலீஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் ஆகும். கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, அதில் சிவில் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் செய்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இந்த மாதம் பூராவே ஓடிட்டுருக்கோம். ரெண்டாவது திருமணம் போன்ற விஷயத்தில் பாதிப்பை கொடுத்துட்ருக்கவங்களுக்கு திருமண அமைப்பு ஏற்படுத்தும். ஏன்னா கடகத்திலையும் சுக்கரன் ஒன்று திருமணம் அமைப்பு அஷ்டமச்சனியாக இருந்தாலும் திருமணம் கண்டிப்பாக நல்ல மனைவி கிடைப்பார்கள்ங்கிறது உறுதி. அந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் இறுதியில் கடைசியில் பேச்சுவார்த்தை உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் இறுதி நான் சொல்லக்கூடியது 27-28 தேதிக்கு மேலே, அதாவது ஆகஸ்ட் 27-28 தேதிக்கு மேலே 28 அந்த முடியும் 2 நாள் 1 நாள் இருக்க உங்களுக்கு இந்த திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நடைமுறையில் பேச்சுவார்த்தை உறுதிப்படுத்தப்படும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சிக்கல் இருக்குது அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை நிறைய பேர் குழந்தை பார்த்து எதிர்பார்த்துட்டு இருப்பான். சில பேர் வரவு தொழில் வருமானத்தை மட்டுமே நோக்கியிருக்கிறவங்க இருக்கிறேன். சில பேர் குழந்தைக்கு பாக்கியம் எல்லாமே கிடச்சுன்னா அந்த குழந்தை பாக்கியத்தை சரியாக கவனிக்கிறதில்ல, குடும்பத்தை சரியாக கவனிக்கிறதில்ல, இந்த அமைப்பில் இருந்தவங்க இருந்தாங்க ஏன்னா கவனிக்கிறதில்ல அப்படின்னா அஷ்டமச்சனி கூடுதலாக இருக்குது இல்லையா, கவனிக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு வந்துடுது. பணம் இருக்குது காசு இருக்குது இருந்தாலும் அந்த காசு கையில் கிடைச்சாதான் நீ குழந்தைங்களுக்காக செலவு பண்ண முடியும். தொழில் நல்லா நடந்தால் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும், குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்க முடியும், அப்பா அம்மாவை பராமரிக்க முடியும், இது எல்லாமே செய்ய முடியும். ஒரு வீட்டில் வந்து ஒரு நாள் அஷ்டமச்சனி நடந்தாலுமே அந்த பாதிப்பு இருப்புங்கிறது தான், மற்ற ஜாதகங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகிடுங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் லக்னத்தை அந்த ராசியிலேயே கடகு ராசியிலேயே சுக்கரன் உட்காந்துருக்கிறதுனால ஒரு ரொம்ப நெருக்கடியாக இருந்தவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க இந்த மாதம், ரொம்ப நெருக்கடியாக இருந்தவங்க என்ன இப்போ தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவோம் கண்டிப்பாக. அப்போ தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறவங்க அதுக்கு உண்டான மருத்துவ செலவு பண்ணுறதுக்கு உண்டான காசு கிடைக்கலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக மருத்துவ செலவுக்கு உண்டான காசு கிடைக்கும். ஒரு வேலையில் பணம் கட்டி அந்த வேலை கிடைக்கல அந்த பணமும் வரல, பணம் வந்துட்டாவது நம்ம இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அங்கே கொடுக்கும். இது தசாபுத்தி சாதகமாக இருக்கணும், நான் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தசாபுத்தி சாதகமாக இருந்தால்தான் அது கொடுக்கும். பூர்வீக சொத்து கண்டிப்பாக வழக்கு உண்டு, பூர்வீக சொத்தில் சிக்கல் இருக்குது வழக்கு இருக்குது, அது விற்கவும் முடியாது, அது மேலே கடன் வாங்க முடியாது இந்த அமைப்பில் இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தில் சிக்கல் தான், நீங்கள் பூர்வீக சொத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமான அமைப்பு தான். பூர்வீக சொத்தில் சிக்கல் இந்த மாதம் பூரா கம்ப்ளீட் விட்டுருங்க, இந்த பூர்வீக சொத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா சொத்துக்குண்டான கிரகம் வந்து ஒரு மாதிரி ஜாதகத்தில் வழக்கை பற்றி சந்திக்கக்கூடியமே சூரியன் தான். அரசாங்க துறையில் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் கேஸ் போகணும்னா அது சூரியன் தான். சனி பார்வையில் வந்துட்டால் நீங்கள் வழக்கு கேஸு கோர்ட்டுன்னு சந்திக்கிற அமைப்பு வரும், அது இந்த மாதம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற அமைப்பில் கொஞ்சம் இருக்குது. அதனால் அதிலிருந்து விடுதலைன்னா சுத்தமாக விடுதலை ஆகாது, சுத்தமாக விடுதலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பில் தான் அதை தெளிவுபடுத்தும். சுத்தமாக விடுதலை இல்லை, கொஞ்சம் அதிலேருந்து ரிலீஃப் அப்படின்னா என்ன, நமக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தையும் நமக்கு உண்டான வரவு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் அதை செய்யும். நிறைய பேர் இன்றைக்கி இந்த ராசியில் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அமைப்புலான்னு கூட இன்றைக்கி கொடுத்துருவோம், ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் சாப்பாட்டுக்கே கஷ்டக்கூடிய அமைப்பு. அதே உயர்நிலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட வாங்கின யோகம் நீ கார் வாங்கன்னு நினச்சேன் அஷ்டமச்சனில் கார் வாங்குவான், ஏன் சனி பலகீனம் அடைஞ்சி இருக்கிறவன் அஷ்டமச்சனியாக வந்தால் அதான் பிறந்த ஜாதகத்தில் சனி பலகீனமாக இருந்து இப்போ கோச்சாரத்தில் சனி ஆச்சு உச்சம் பெற்றாலும் அங்கே ஒன்றும் பாதிப்பு பெருசாக கிடையாது. ரெண்டாவது ராசிநாதன் பௌர்ணமி யோகத்தில் வந்துட்டாவே அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கிறதில்ல, பௌர்ணமி யோகத்தில் வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது கோச்சாரத்தில் வரதில் கணக்கெடுக்க முடியாது. இன்றைக்கி கடகத்தை பொறுத்தவரை கடகத்தில் ஒரு ஒளி கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உட்காந்துருக்காரு, அப்போ உங்களுக்கு ஒரு 50%, 25% நல்ல பலன் நடக்கக்கூடிய அமைப்பு. நல்ல பலன் அப்படின்னா நல்ல காரியம் நடந்தால் நல்லது, திருமணம் நல்ல காரியம், வேலை கிடைச்சா நல்ல காரியம், வருமானம் வந்தால் நல்ல காரியம், குழந்தை பாக்கியம் கிடைச்சா மிகப்பெரிய சந்தோஷம், இதெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் சுபிச்சமாக சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா. ஆக மொத்தத்தில் நம்ம மனிதனுக்கு தேவையானது என்னவோ அந்த தேவையானது அத்தனையும் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும்ங்கிற அமைப்பு. மனிதனுக்கு தேவையானது முக்கியமானதுங்க கல்வி, தொழில், வேலை, திருமணம், குடும்பம்,
இது எல்லாமே சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துச்சுன்னா அவன் அந்த தேவையில் அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி இல்லை பணம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பான். இந்த நான் சொல்லக்கூடிய இத்தனையும் கிடைச்சவனுக்கு ஆக இத்தனையும் எல்லாருக்கும் கிடைச்சிடுதா? கிடையவே கிடையாது. தசாபுத்தியினுடைய சாதக பாதகத்தன்மையில தான் எல்லாருக்கும் கிடைக்குது கிடைக்காதுங்கிறது அங்கே உறுதி செய்யப்படுமே தவிர, மொத்தத்தில் இந்த ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள், நான் முதன் சொன்ன மாதிரி ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் பொருந்தாது அப்படிங்கிறது தான். ஆக கடகராசி அன்பர்கள் எல்லாருமே லக்ன ராசியில் இன்றைக்கி வந்து சுக்கிரன் இருக்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தடை இல்லாமல் அந்த தடை விலகி அந்த காரியம் பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பில் தான் இவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாத பலன் கண்டிப்பாக நடக்கும். ஆக கடகராசி அன்பர்கள் எந்த வகையிலுமே கெட்டு போக மாட்டீங்க, எந்த வகையிலையுமே கெட்டு போய் இருந்தாலுமே நீங்கள் மீண்டும் நிறைய சிக்கல்லேருந்து வெளியே வருவீங்க. அதனால் இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கடகராசி அன்பர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.